பேரன்பு கொண்ட தாய்மார்களே, பெருமைக்குரிய தமிழ் மக்களே, என் ரத்தத்தின் ரத்தமான என் உயிரினும் மேலான ரிபப்ளிகன் பார்ட்டி அம்பேத்கர் இந்திய குடியரசு கட்சியின் தலைவர் மாநில தலைவர் எஸ் டி கிருஷ்ணகுமார் அவர்களே, மக்களாட்சி மக்களுக்காக மக்களால் மக்களே அமைத்துக் கொள்ளும் ஆட்சிதான் மக்களாட்சி. அதைத்தான் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் அமைத்த அஸ்திவாரம்தான் மக்களாட்சி. சட்ட மாமேதை அம்பேத்கர் அவர்களின் கையினால் படைக்கப்பட்ட சட்டத்தின் மூலமாக அமைக்கப்பட்ட மக்களாட்சி என்பது வாக்குரிமை. வாக்கு உரிமை மீது எழுப்பப்படும் நல மாளிகைதான் சட்டத்தின்படி சட்டத்தை மதித்து எழுப்பப்படும் மக்களாட்சி தத்துவம். நல்ல அரசு அமைக்க மக்கள் வாக்குரிமையில் அமைவதுதான் அப்படிப்பட்ட அரசு நடத்தும் ஆட்சிதான் மக்களாட்சி. ஆட்சியில் உள்ளவர்கள் நல்லவர்களாக அமைய வேண்டும், அன்பு உள்ளவர்களாக நாணயம் இருக்க வேண்டும், ஏழை மக்கள் மீது ஆதரவு காட்டுபவராகவும் இருக்க வேண்டும், கருணை மனிதாபிமானம் கொண்டவர்களாக இருக்க வேண்டும், மற்றவர்களுக்காக வாழ வேண்டும் என்ற தொண்டு உள்ளம் செய்பவர்களாக இருக்க வேண்டும், சுயநலம் இல்லாமல் சேவை செய்பவர்களாக இருக்க வேண்டும், மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்பது அரசின் கொள்கையாக இருக்க வேண்டும், மக்களை துன்புறுத்தும் ஆட்சியாக அதிகாரத்தை வைத்து மக்களை அடிமையாக ஆக்கும் ஆட்சி அமையக்கூடாது. உடலில் உயிர் இருக்கும் வரை ஏழைகளுக்காக பாடுபடுவேன், நாட்டுக்காகவும் நாட்டு மக்களுக்காகவும் பாடுபடுவேன் என்று ஆட்சியில் உள்ளவர்கள் சபதமேற்று வந்தால்தான் அந்த ஆட்சி நல்ல ஆட்சியாக அமையும். அப்படி வந்தவர்தான் டாக்டர் அம்பேத்கர். அவர்களின் வழியில் இயற்றப்பட்ட சட்டத்தின் பலன் என்ன? ரிபப்ளிகன் பார்ட்டி ஆஃப் இந்தியா, அம்பேத்கர். அதற்கு தலைவராக எஸ் டி கிருஷ்ணகுமார் அவர்களின் தலைமையில் ஏற்று தொண்டர்கள் அனைவரும் ஒற்றுமையாக வங்கத்தின் சிங்கம் எஸ் டி கிருஷ்ணகுமார் தங்க தமிழ் மரணனாக பொறுப்பேற்று அம்பேத்கர் கனவினை நிறைவேற்ற புறப்பட்டுவிட்ட தொண்டர்களின் போர்ப்படையே, பொங்கும் தமிழுக்கு தீங்கு யாரேனும் எண்ணினால் சம்கரம் அவருக்கு நிச்சயம் என்று புறப்பட்டுவிட்ட போர்ப்படையே, ரிபப்ளிகன் பார்ட்டி ஆஃப் இந்தியா அம்பேத்கர் அவர்கள் சட்ட மாமேதை படைத்த மக்களாட்சி எஸ் டி கிருஷ்ணகுமார் அவர்கள் தலைமையில் ஏற்று வழிநடத்த வந்திருக்கும் தொண்டர்களை, ஜெய் பீம் ஆட்சியை தமிழ்நாட்டில் ஏன் இந்தியாவின் பொற்கால ஆட்சியாக அமைக்க அம்பேத்கர் கனவினை பொற்கால ஆட்சியாக மறுமலர்ச்சி படைப்போம் என வீர சபதம் ஏற்போம். டாக்டர் அம்பேத்கர் 14/4/2020 பீம் ஜெயந்தி. அம்பேத்கர் இஸ் அன் இன்ஸ்பிரேஷன், என் வாழ்க்கையில் ஒரு எழுத்தாளன் ஆக்கியது. தலித் மக்களுக்காகவும் தீண்டாமை, பெண்கள் மறுவாழ்வுக்காக மற்றும் தொழிலாளர்களுக்காக பாடுபட்டார் பாபா சாஹிப், இந்தியாவின் தந்தை, தமிழ் மக்களின் கடவுளாக போற்றும் புனிதமானவர், இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சர். எல்லோரும் சமம், எல்லோரும் இந்நாட்டின் மன்னர்கள். எந்தையும் தாயும் மகிழ்ந்து குழாவி இருந்ததும் இந்நாடே, அவர் எண்ணங்கள் தோன்றி மறைந்ததும் இந்நாடே. பாரினில் இலக்கியம் பல படித்தார், இத்தாயின் மனக்குறை யார் அறிந்தார்? டாக்டர் அம்பேத்கர் அறிந்தார். என்று போராடி சுதந்திரம் பெற்றதால் தான் அவருக்கு பாரத ரத்னா விருது பெற்றார். ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்ற தத்துவத்தில் காதல் விழிகள் படத்தின் கதை கருதான் ஏழைகளுக்காக பாடுபட வேண்டும் என்று நான் சட்டம் படித்த கதாநாயகியாகவும் கதை திரைக்கதை வசனம் இசை இயக்குனர் தயாரித்து செய்துள்ளார் ஏ சுமதி அவர்கள். 14/4/2020 அம்பேத்கர் அவர்களுக்காக 50வது நாள் வெற்றி விழாவை, பாபா சாஹிப் வெற்றி விழா அவர்களுடைய இன்ஸ்பிரேஷன் ஆக சமர்ப்பித்தார். அந்த படம் காதல் விழிகளாக மாறியது. 1927 டாக்டர் அம்பேத்கர் ஆர்கனைஸ்ட் அண்ட் லீட் எ மார்ச் அட் மகாராஷ்டிரா தட் என்ஷுவலி ஹெல்ப்ட் எஸ்டாப்லிஷ் ஈக்குவலி ரைட்ஸ் ஃபார் அன்டச்சபிள் பீப்புள் ஹூ வேர் நாட் ஏபிள் டு டச் ஆர் அவர் டேஸ்ட் தர் வாட்டர் ஆஃப் சவுத் ஆர் லேக் கிரேட் இந்தியன். அவருக்காக 20 மில்லியன் ஓட்ஸ் மக்கள் இருக்கிறார்கள். கிரேட்டஸ்ட் இந்தியன் டாக்டர் அம்பேத்கர். அதைத்தான் காதலிகள் என்ற படம். This is a horizon subject based on untouchability between the high and the low, but the love probes all the social reforms. அந்த படம் தான் காதலிகள். டாக்டர் பாபா சாஹிப் அம்பேத்கர் ஃபாதர் ஆஃப் இந்தியன்ஸ் ஆக அழைக்கப்படுகிறார். I like the religion that teaches liberty, liberty, equality and fraternity. Tribute life should be great rather than long.
டாக்டர் அம்பேத்கர் சொல்லு. He was appointed as the first law minister of independent India. கோடான கோடி தொண்டர்களை படைத்திட்ட டாக்டர் அம்பேத்கர் அவர்களின் வழியில் வந்திருக்கும் காணொலி காட்சி மூலமாக என்னை பேச வைத்து அழைத்த அன்புள்ள விழா தலைவர் எஸ் டி கிருஷ்ணகுமார் அவர்களே, மாநில தலைவராக பொறுப்பேற்றிருக்கும் எஸ் டி கிருஷ்ணகுமார் அவர்களுக்கு பேரன்பிற்கும் பெருமதிப்புக்கும் உடைய தலைவர் அவர்களுக்கு என் முதற்கண் வணக்கம். பூவிதலின் மென்மை உள்ளம், புனித உள்ளம், அன்பு உள்ளம், கட்சியில் எல்லோரையும் அரவணைக்கும் பண்புள்ளம், அரவணைக்கும் அன்னை உள்ளம், மா பலா பாலை முக்கணியும் தோற்றுவிடும் எஸ் டி கிருஷ்ணகுமார் அவர்கள் பேசினார். அன்பு தமிழ் மொழியில் தமிழனுக்காக படைக்க அஞ்சா தம்பி உண்டு என்று வீரம் கொண்டு சங்கே முழங்கு போர் முரசு கொட்டட்டும் என்ற வீர தமிழன், வங்கத்தின் சிங்கம் தங்க தமிழ் மரவன் அம்பேத்கரின் கனவை நிறைவேற்ற வந்த தலித் பெண்களின் மானம் காக்க வீர சபதம் ஏற்று தலைவர் பதவி ஏற்றுக்கொண்ட தங்க தலைவன் கிருஷ்ணகுமார் எஸ் பி கிருஷ்ணகுமார் அவர்களே, ஒவ்வொரு மாவட்டத்திலும் தலைமை பொறுப்பேற்றிருக்கும் தலைவர் அவர்களே, அனைத்து மாவட்ட தலைவர் அவர்களே, ஒவ்வொரு கட்சியிலும் பொறுப்பேற்றிருக்கும் செயலாளர்கள் அவர்களே, தொண்டர்களே, ஒவ்வொரு கிராமம் கிராமமாக ஒரு புகழை பரப்புவதற்காக திட்டத்தை கொண்டு வந்த எஸ் டி கிருஷ்ணகுமார் அவர்களே, கெட்டவை நீண்ட காலம் நிலைத்திருக்காது. இந்திய குடியரசு டாக்டர் அம்பேத்கர் தமிழ் மாநில தலைவர் எஸ் டி கிருஷ்ணகுமார் அவர்களின் தொண்டர்களின் மனதில் நல்லதையாக விதைக்கும் நல்ல எண்ணங்களும் செயல்களும் கெட்டவர்களை அழித்து ஜெயிக்கும். ஜெய் பீம், ஜெய் பீம், ஜெய் பீம். இன மக்களுக்கு தீங்கி யாரேனும் எண்ணினால் எதிர்த்து குரல் கொடுக்கவும், பெண்களுக்கு எதிராக யார் தவறு செய்தாலும் அவர்கள் தனக்கும் தன் கட்சிக்கும் எதிரி என போர்ப்படை. ஒரு தலைமை பொறுப்பேற்று ஏழை பெண்களுக்காகவும், கணவனால் கைவிடப்பட்ட பெண்களுக்காகவும், தலித் மக்களின் பெண்கள் பாதுகாப்புக்காகவும், விவசாயிகளுக்காகவும், தமிழ் மக்களுக்கு நீதிக்காக போராடும் சிங்க தலைவர், பேரன்பிற்கும் பெருமதிப்புக்கும் உரிய பெரியோர்களே, தாய்மார்களே, என் உயிரினும் மேலான ரசிகர்களே, நான் மகா ஆதித்தன் என்ற திரைப்படத்தில் கதாநாயகனாக நடித்துள்ளேன். மகிபாலன் என்ற திரைப்படத்தில் கதாநாயகனாக நடித்துள்ளேன். காதல் விழிகள் என்ற திரைப்படம் 50 நாள் எனக்காக தொண்டர்களை கூட்டி ஒரு பெரிய படையை ரசிகர்களாக மாற்றிய எஸ் டி கிருஷ்ணகுமார் அவர்களுக்கு எனது உயிரினும் மேலான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு ரசிகர்களையும் உண்டு பண்ணியது மட்டுமல்லாமல், எனக்கு சாதனையாளர் விருதாக நீதி அரசர் மூலமாக எனக்கு ஒரு அவார்டு வாங்கி கொடுத்த தலைவருக்கு நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். கட்சியின் மாவட்ட தலைவர் அவர்களே, கட்சியின் உழைப்பு உறுப்பினர்களே அனைவருக்கும் என் அன்பின் 1 கோடி வணக்கங்களை மேடையிலே வைத்திருக்கும் அனைவருக்கும், என்னை வாழ வைக்கும் தெய்வமான பெண் தெய்வங்களே, உங்கள் அனைவருக்கும் என் நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். பாபா சாஹிப் இஸ் ஆல்சோ ஃபாட் ஃபார் த ஈக்வாலிட்டி ஆஃப் அன்டச்சபிள்ஸ். ஹி வாஸ் அவார்டட் த பிரெஸ்டிஜியஸ் பாரத் ரத்னா அவார்ட் இன் 1990. 127th birth anniversary of Dr. T.R. Ambedkar. He is God for us. He was a great man, a noble soul. He has tough man to live more, has understand about our rights. He explained to the mankind what man is. He tough us to avoid everything bad. Baba Sahib had said that everyone is the same. He did not consider everyone inferior, not even the one who abuses us. Today we see that the atrocity against settled caste and settled tribes has been rampant. It has been particularly the Atrocity Act is living instituted by the recent Supreme Court judgment on 28th March 2018. The principal artist of the Constitution of India and a founding father of the Republic of Indian, Dr. Ambedkar also campaigned against the social discriminations of Dalits and inspired the Dalit Buddhist movement in 1956.
டாக்டர் அம்பேத்கர் வாஸ் அவார்டட் இன் பாரத் ரத்னா போஸ்ட் ஹியூமரேசி இன் 1990 மோர் தென் 65 கண்ட்ரி செலிப்ரேட்ஸ் டாக்டர் அம்பேத்கர் ஜெயந்தி பர்த்டே எவ்ரி இயர் 14th ஏப்ரல் வாஸ் வேர்ல்டு நாலேஜ் டே ஆஸ் இட் இஸ் த பெஸ்ட் ஆனிவர்சரி ஆஃப் டாக்டர் அம்பேத்கர் வி அப்பீல் டு சென்ட்ரல் கவர்மெண்ட் தட் தே ஹேவ் டு மேக் ஸ்வேர் இட் இஸ் reconstituted in the some treat of the SC/ST/POA act மக்கள் என்ன வேண்டுமானாலும் புகழட்டுமே நீ உனது சொந்த லட்சியத்தின் முடிவில் லட்சிய பிடிப்புடன் இரு வெற்றி நிச்சயமாக நடந்தேறி உலகம் உனது கால்களில் பணிந்து கிடக்கும் இளைஞனே தற்கொலை செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தை மாற்றிவிடு உன்னால் முடியும் நீ நினைத்தால் இந்த நாட்டின் பிரசிடென்ட் ஆக முடியும் இதுதான் மகாதித்தன் கதை கரு பாபா சாஹிப் அம்பேத்கர் வாஸ் அன் இந்தியன் ஜூரிஸ்ட் எக்கனாமிஸ்ட் பாலிட்டிசியன் அண்ட் சோசியல் ரிஃபார்மர் ஹூ இன்ஸ்பயர் த தலித் புத்திஸ்ட் மூவ்மெண்ட் அண்ட் கம்பெயின்ட் அகைன்ஸ்ட் சோசியல் டிஸ்கிரிமினேஷன் ஃபார்வர்ட்ஸ் த அன்டச்சபிள் தலித் அன்டச்சபிள் டச்சு மல்டி மில்லியன் ஹார்ட்ஸ் ஜெய் பீம் பாபா சாஹிப் அம்பேத்கர் லைஃப் அண்ட் மிஷன் புத்தா அண்ட் ஹிஸ் தர்மா பெரியார் காரல் மார்க்ஸ் மை லைஃப் சேஞ்ச் The story, my heart dream begins the story, Mahaditan. Mahaditan's story is the love is great, love is God. Dalit subject and untouchable between the high and the low. But the love broke all the social reforms. Love means Puttam Saranam Kachami, Sangam Saranam Kachami. Ambedkar is the first inspiration. Puttam Saranam Kachami, Kalingettu Paradi. உலகமே போர்க்களம் பூண்டிருந்த நேரத்தில் இரத்த வெறி பிடித்த சாம்ராட் அசோகன் செய்த காரியங்களை பாருங்கள் சாம்ராட் அசோகா இதோ பார் எத்தனை உயிர்கள் வெறி பிடித்த சாம்ராட் அசோகா இதோ பார் சாம்ராட் அசோகனின் நெஞ்சம் மாறியது துடித்தார்கள் இளம் பெண்கள் தாய் குலங்கள் மனித குலங்கள் அதை பார்த்து அசோகனின் மனம் மாறியது புத்தம் சரணம் கச்சாமி தங்கம் சரணம் கச்சாமி உலகத்தில் தோன்றிய சர்வாதிகாரிகளின் முடிவு என்ன ஹிட்லர் உலகத்தில் 10,000 பேரை ஒரே நேரத்தில் தனது கைத்துப்பாயால் சுட்டுக் கொன்றான் விடியற்காலையில் எழுந்து பார்த்தான் அவன் மனம் மாறியது தன்னுடைய தாயின் புகைப்படத்தை தன்னுடைய நெஞ்சில் மார்பில் சாய்த்துவிட்டு அவனும் தற்கொலை செய்து கொண்டான் ஆகையால் சர்வாதிகாரம் என்பது நிலைப்பதில்லை மக்களாட்சி மட்டுமே நிலைக்கும் அரைஸ் அதே அண்ட் டூ நாட் ஸ்டாப் அண்டில் த கோல் இஸ் ரீச் வி ஆர் வாட் அவர் தாட்ஸ் ஹேவ் மேட் அஸ் சோ டேக் கேர் அபவுட் வாட் யூ திங்க் தட்ஸ் ஆர் செகண்டரி தாட்ஸ் இஸ் லிவிங் த டிராவல் பார் ஆல் த பவர்ஸ் இன் த யூனிவர்ஸ் ஆர் ஆல்ரெடி அவர்ஸ் இட் இஸ் வி ஹூ ஹேவ் புட் அவர் ஹேண்ட்ஸ் பிஃபோர் அவர் ஐஸ் And cry that it is dark. If money help a man to do good to others, it is of some value. But if not, it is simply a mass of evil. And the sooner it is got right off, the better be there. While already leading the unfinished, have servant infinite patience, and success is yours. மக்கள் தீர்ப்பே பகைசன் தீர்ப்பு பொற்கை பாண்டியன் தனது வீடுகளில் ஒவ்வொரு வீடுகளிலும் காவல் காப்பதற்காக கதவை தட்டினான் மன்னா ஏதோ ஒரு திருடன் வந்துவிட்டான் என்றார்கள் மன்னன் அவனுக்கு என்ன தண்டனை என்றான் தனது வாளால் எடுத்து தனது இடதுகையை வெட்டியை காட்டி வந்தான் பொற்கை பாண்டியன் பிறந்த தமிழ் மண் தன்றை கொன்றதற்காக தன் மகனையே தேர் சக்கரத்தில் ஏற்றி கொலை செய்தான் மனுநீதி சோழன் நீதியை நிலைநாட்ட கற்புக்கரசி கண்ணகி தன் கணவன் கல்வன் அல்ல என்று வாதாடி வெற்றி பெற்றார் அந்த தமிழ்நாடுதான் இந்த தமிழ்நாடு ஏழைகளின் வயிற்றில் அடிக்கக்கூடாது மக்களுக்காக திட்டம் போடுவதுதான் சிறந்த பொருளாதாரம் மக்களுடைய வரிப்பணம் மக்களுக்காக செலவிடப்பட வேண்டும் அமரர் டாக்டர் அம்பேத்கர் அவர்களின் கனவுகளையும் கொள்கைகளையும் திட்டங்களையும் சட்டங்களையும் கொண்டு தூய்மையான ஆட்சியை லஞ்ச லாவாண்யம் இல்லாத ஏழை எளிய அம்பேத்கரின் மக்களுக்காக அம்பேத்கரின் உணர்வோடு தூய தொண்டர்களின் தோழமையான ஆட்சியை லட்சோபலட்சம் தொண்டர்களின் தூய்மையான ஆட்சியை படித்தவர்கள் போற்றும் ஆட்சியை
ரிபப்ளிகன் பார்ட்டி ஆஃப் இந்தியா ஏ, இந்திய குடியரசு கட்சி அம்பேத்கர், அதற்கு மாநில தலைவராக இருக்கும் எஸ் டி கிருஷ்ணகுமார் அவர்களின் வழியில் அம்பேத்கரின் வாரிசாக ஏற்று எல்லோரும் அவர் பின்னாடி வர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அரசு உயர்வு தாழ்வு ஒழிக்க பாடுபடும், சாதி மத பேதங்களை மூட நம்பிக்கை ஒழிக்க வேண்டும் என்ற அம்பேத்கரின் லட்சியம் நிறைவேற்றப்பட வேண்டும். தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்கள் பொருளாதார வளர்ச்சி அடைய பாடுபடும், தொழிலாளர்கள் விவசாய பெருங்குடி மக்களுக்காக வாழ்வதற்கு திட்டம் அமைக்கப்பட்டு பாடுபடுவோம், தொழிலாளர்கள் நல்வாழ்வுக்காக பாடுபடுவோம், பின்தங்கிய கிராமப்புற திட்டங்களை நகரமாக மாற்ற பாடுபடுவோம், ஜாதி இல்லாத ஜாதி மறுப்பு இயக்கத்தை எஸ் டி கிருஷ்ணகுமார் அவர்கள் தலைமையில் மாற்றி காட்டுவோம், கடைகள் வளர்க்க பாடுபடுவோம், தமிழ் மொழி சிறப்பாக உலகம் முழுவதும் பரப்ப பாடுபடுவோம், பெண்கள் கல்வி பெண்கள் சுதந்திரமாக வாழ டாக்டர் அம்பேத்கரின் சட்டங்களை நிறைவேற்றி பெண்களின் வாழ்க்கையில் பொற்கால ஆட்சியாக மாற்றுவோம். சர்வாதிகாரி என்றால் நாட்டை பிடிக்க வேண்டும் என்ற வெறி இருக்கக்கூடாது, ஹிட்லரின் கதையாக மாறிவிடும். ஆகையால் என் அன்பு உடன்பிறப்புகளான பெரியோர்களை, என்னை வாழ வைக்கும் தாய்மார்களை, இந்திய குடியரசு கட்சி அம்பேத்கர் தமிழ்நாட்டின் மாநில இணைத் தலைவராக இருக்கும் ஆவண்ணா ஜெயபிரதல் அவர்களின் என் பணிவான நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். வங்கத்தின் சிங்கமே, தங்க தமிழ் மரவனே, பொங்கும் தமிழுக்கு தீங்கு யாரேனும் எண்ணினால் சம்காரம் நிச்சயம் அவருக்கு என்று புறப்பட்டுவிட்ட போர்படையே, ரிபப்ளிகன் பார்ட்டி ஆஃப் இந்தியா அம்பேத்கர் அவர்கள் படைத்த சட்ட மாமேதை அமைத்த மக்களாட்சியை, மாநில தலைவர் இந்திய குடியரசு கட்சியின் அம்பேத்கர் மாநில தலைவர் எஸ் டி கிருஷ்ணகுமார் அவர்கள் தலைமையில் பொறுப்பேற்று ஓரணியாக திரண்டிருக்கும் அனைவரும் கோடான கோடி மக்களுக்கு என் நன்றியினையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஜெய் பீம் ஆட்சியை தமிழ்நாட்டின், ஏன் இந்தியாவின் பொற்கால ஆட்சியாக மாற்ற அம்பேத்கர் கனவினை பொற்கால ஆட்சியாக மறுமலர்ச்சியாக படைப்போம் என எஸ் டி கிருஷ்ணகுமார் அவர்கள் மூலமாக கோடான கொண்டு கோடியான தொண்டர்கள் முன்பு வீர சபதம் ஏற்போம். ஜெய் பீம், ஜெய் பீம், ஜெய் பீம்.